ஒரு இது மாதிரி பிடிச்ச வச்சு ஸ்ட்ராங்கா கட்டிருக்காங்க, ஏன்னா காத்துக்கு கிளம்பிட கூடாது அப்படின்னு. நல்ல கலை பாருங்க, செம ஒரு அழகான ஒரு கலை. இந்த கரண்ட் இல்லாத இடத்துல அவங்க பயன்படுத்துற லைட்டு, லைட்டு அவங்க யூஸ் பண்ற செல்லு. கிராமங்களின் பாத்திரம், குடிசைகளின் பாத்திரம். கிராம சைடு எல்லா சைலுமே பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சிருக்க மாட்டாங்க, சும்மா வளைவு மறைப்பு தான் போட்டு வச்சிருப்பாங்க குளிக்கிறதுக்கு எல்லாம். பாத்தீங்கன்னா இதுதான் பெட்ரூம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷலான மாளிகை இது மட்டும்தான். என்னதான் கோடி கோடிவா கொடுத்து வீட்டை கட்டினாலும் இந்த மாதிரி விடலுக்கு கண்டிப்பா ஈடாகாது. ஏன்னா ஒரு ரெண்டு தடவை போய் உள்ள குழம்பு வச்சேன், செம கூலிங்கா நல்லா இருந்துச்சு. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இந்த விடலி எப்படி, இந்த விடலி எதுக்குன்னா கருப்பட்டி, அதாவது பனை மரம் ஏறுறாங்கல்ல, பனை ஏறி பனை தொழில் பாக்குறாங்கல்ல, அவங்களோட வீடு. அவங்களுக்கு வந்துகிட்டு பர்சனலா வீடு அவங்க ஊர்ல இருக்கும். ஆனா அந்த பனை தொழில் செய்யறதுக்காண்டி அந்த பனங்காட்டுக்குள்ள வந்து அவங்க ஒரு வீடு கட்டி இருப்பாங்க. ஒரு 6 மாசம் கிட்டத்தட்ட அந்த பனைத்தொழில் நடக்கிற வரைக்கும் அந்த வீட்டுலதான், அந்த வீட்டுல தான் இருப்பாங்க. எப்படி, கரண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஆனா ரொம்ப வசதியா அதுல ரொம்ப அழகா இருப்பாங்க. இந்த லீவு நாள்ல பிள்ளைங்க வந்து அங்க வந்தா அங்கேதான் வந்து தங்கியிருக்கும் அவங்க அப்பா அம்மாவோட. அது பார்க்கவே செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கு, நினைச்சாலும் அந்த வாழ்க்கை கிடைக்கும். அப்புறம் இங்க என்ன நடக்கும்னா, பனைமரத்துல இருந்து பதினி இறக்கி உள்ளதான் வந்து கருப்பட்டி கருப்பட்டி சுத்தி நம்ம வந்து ஹோம் டூர் நம்ம பார்க்க போறோம். வீடியோ முழுசா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள. இதுவரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு ஹோம் டூர், அமைதியான வசந்த மாளிகை. நம்ம வீடியோட சுத்தி பாத்துக்கணும் போஸ்ட். அதுக்கப்புறம் உள்ள போய் கிட்டத்தட்ட 1 ரூபா கூட செலவுல எல்லாமே பனையில வர்ற ஒரு பொருள் தான். முழுக்க முழுக்கவே உடல் உழைப்பு, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க இந்த வீடு. கிட்டத்தட்ட இது செஞ்சு செய்யறதுக்கு மட்டுமே 20-25 நாள் ஆயிடுச்சு. நாங்க பக்கத்துல இருந்து பார்த்தோம், ஒவ்வொரு நாள் அவங்க என்னென்ன செய்யறாங்க அப்படின்னு. ஓலைய நல்லா கிளிய விடாம அது நல்லா அமைத்தி பிடிச்சி காத்துக்கு அப்படியே பறக்கும். அதெல்லாம் ஒரு 2 நாளா நல்லா அமைக்க வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. பனையில இருந்து வெட்டி அந்த ஓலைய வந்து கல்ல வச்சு அமைக்க வச்சிருப்பாங்க. இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்கான, எல்லாமே பனை தான். முழுக்க முழுக்க இது ஒரு பனை, பனையை சார்ந்த ஒரு வீடு, பனை மரத்துல இருந்து வர்ற ஒரு வீடு. ஆனா இன்னொரு வருத்தமான விஷயம் இருக்கு, என்னன்னா இந்த விடலி முன்ன வந்து அங்க இருந்துச்சு, அங்க வந்து தீ பிடிச்சி எரிஞ்சுட்டு அதனால மறுபடியும் அந்த விடலிய தூக்கி மறுபடியும் இந்த பக்கம் போட்டிருக்காங்க. ஆமா, ஆனா பாதுகாப்பா இருக்கணும், உள்ள அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பேசப்பட்டாலும் இவங்க தான் இந்த விடலி, இவங்க தான் ஓனர். ஆமா, இந்த இந்த விடலியோட ஓனர் இவங்க தான். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் அந்த கருப்பட்டி காய்ச்சிற இடம். நான் வந்து நீங்க அந்த டெய்லி வீடியோ பாக்குறவங்களா தான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இங்கதான் நான் சமையல் பண்ணேன், இதுதான் அந்த கருப்பட்டி செய்யற இடம். செருப்பு கழட்டிட்டு போகணும். தொழில் பாக்குற எல்லாமே உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், தெம்பா இருக்குன்ற காண்டி கருப்பரிசி சாப்பாடு கஞ்சி, அதாவது கருப்பட்டி தொட்டே கஞ்சி குடிச்சுவாங்க. வாங்க தேவையில்ல, வீட்ல இருந்து கஞ்சி கொண்டு வர கருப்பட்டி தொட்டு கஞ்சி. கரண்ட் இல்லாத இடத்துல அவங்க பயன்படுத்துற லைட்டு, லைட்டு அவங்க யூஸ் பண்ற செல்லு இன்னைக்கு காய்ச்சின கருப்பட்டி. சாப்பாடு கொண்டு வந்துட்டு திரும்பி கழுவி எடுத்தீங்கன்னா இந்த குட்டி அடுப்பு இருக்கு பத்தீங்களா. இப்ப இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதுதான் இருக்குவாங்க, இந்த பெரிய அடுப்பு அண்டாசைஸ்ல இருக்கு, கங்கல் கடுக்கு பாருங்க. இதுலதான் அந்த சட்டிய வச்சு பதினி ஊத்தி கருப்பட்டி காய்ச்சுவாங்க. அப்படி கருப்பட்டி காய்ச்சும் போது அவங்களுக்கு ஏதாவது காஃபி குடிக்கணும், வர காப்பி தான் குடிப்பாங்க, அந்த மாதிரி தான் குடிச்சாங்க. கருப்பட்டி போட்டு அப்படி குடிக்கணும்னா இன்னொரு அடுப்பு வேணும்ல, அதுக்காக இந்த குட்டி அடுப்பு வந்து. ஆமா, சாப்பாடு எல்லாம் பொங்குறாங்களாம். ஒரு நேரத்துக்கு வேலை அதிகமாயிடுச்சுன்னா மத்தியானம் ஒரு ஆயிடுச்சுன்னா படக்குனு ஒரு உலக அரிசியை களைஞ்சு போட்டு இந்த அடுப்புல வச்சாங்கன்னா பொங்கி சாப்பிட்டு போயிருவாங்க. உள்ளக்கு வச்சு இது வந்து பனை மட்டை, இது வந்து பனை நாறு, இதை குறுக்க வச்சு இதை நேர வச்சு அது ஒரு காடி மாதிரி, அதாவது ஒரு இது மாதிரி பிடிச்ச வச்சு ஸ்ட்ராங்கா கட்டிருக்காங்க, ஏன்னா காத்துக்கு கிளம்பிடக்கூடாது அப்படின்னு. நல்ல கலை
பாருங்க செம்ம ஒரு அழகான ஒரு கலை. இந்த மாதிரி ஒரு வீடு எங்கேயாவது பாத்துருவீங்களா? சூப்பரா இருக்கு. இது வந்து கொள்ளவாசல். அதாவது நம்ம ஆமசுமி எமர்ஜென்சினா வந்துட்டு ஓடிக்கல. இல்ல இது என்னன்னா விரவு வந்து இங்க இருந்து தூக்கிட்டு வர மாட்டாங்க, அதுக்குள்ள இருந்தா உள்ள அனுப்புவாங்க விரவு. ஒரு வெள்ளக்கட்டிய காய்ச்சி அதை பாவாக்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு தீ வேணும்? அப்ப ஒரு பதினி ஓடு தண்ணியா இருக்கும், அந்த தண்ணிய அதை வந்து கருப்பட்டி ஆக்கணும்னா எவ்வளவு தீ தேவைப்படும், எவ்வளவு விரவு தேவை? பார்த்தா நான் பாத்திருக்கேன் கருப்பட்டி காய்ச்சது நேரம் ரெண்டு மூணு கெட்டு அது நிறைய. அதை எல்லாத்தையும் நம்ம இது வழி எப்படி கொண்டு வர முடியும்? அந்த பக்கம் கூட இழுத்து காமிப்போம், இழுத்து வச்சு இதுல நிறைய விரவு போட்டு கருப்பட்டி காய்ச்சி நான் நேரம் பாத்திருக்கேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு நாங்க அதையும் போடுறோம், எப்படி கருப்பட்டி காய்ச்சாங்க பண்ணையில இருந்து பதினேழு. கங்கல் கடப்புக்கு பாத்துருப்பியா? அப்பளே சொல்லியாச்சு பதினி காய்ச்சி முடிச்சுட்டாங்க. நாங்க உள்ள வந்ததுமே வண்டுக்கு ரெண்டு கருப்பட்டி எடுத்து குடுத்துட்டாங்க சும்மாவே. அந்த கருப்பட்டியை இப்ப வந்து தீய காட்டும் பையா மண்ணுக்குள்ள போட்டக்கூடாது துணியா. வையி வை வைய அத்தாடியா கருப்பட்டிக்கு பேர் போன ஒரு மூக்கை ஊர்னா சாயல்குடி எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் கருப்பட்டி கிடைக்கும். இது என்னடா இப்படி இருக்கு நீங்க பாத்தீங்கல்ல, இது எதுல ஊத்துறாங்க நான் காட்டுறேன். ஒரு செகண்ட் கூட உட்காரு சும்மா இருக்கிறனால விரவு ஓடிப்பாக்கு வரும். இந்த விரவு இங்கிட்டு இருக்கும் ரூம் காமிச்சுட்டு அந்த விரவை காம்போம். பெட்ரூம் காமி. இப்ப இது வந்து கருப்பட்டி காய்ச்சிற இடமா, அடுத்து வந்து பெட்ரோடு பெட்சி பெட்ரூமா, அதுக்கப்புறம் வளவுலாம் வச்சிருக்காங்க. நான் எங்க அம்மா வீட்டு ஹோம் டோர் காட்டமும் சொல்லியிருப்பேன் வளவு அப்படின்னு. வளவுன்னா என்னதுன்னா ஆத்திரம் குளிக்கிறது பாத்ரூம். கிராம சைடு எல்லா சைடுமே பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சிருக்க மாட்டாங்க, சும்மா வளைவு மறைப்பு தான் போட்டு வச்சிருப்பாங்க குளிக்கிறதுக்குலாம். பாத்தீங்கன்னா இதுதான் பெட்ரூம். அவங்க பனை ஏறிட்டு வந்து டயர்டா இருப்பாங்கல்ல, அவங்க படுக்கிறதுக்காக ஏசி போட்டா கூட இப்படி இருக்காது. பயங்கரமா ஒரு கயிற்று கட்டை போட்டு வச்சிருக்காங்க. இதுவும் முழுக்க முழுக்க பனை இதுலயே செய்யப்பட்டு. ஆமா இதுல ஓலை இது எனக்கு சரியா எதுக்காக வச்சிருப்பாங்க கொட்ட முடிய இருக்க அப்படியா? இதெல்லாம் கொட்டாம மலைய நனையாம வச்சாதான் முடிய முடியும். நீங்களே முடஞ்சிருவீங்களா? அந்த வெள்ளை கொட்டா கருப்பட்டி கொட்டா முடையிறதுக்குன்னா இவ ராட்ட முடையவாங்க. அப்ப வீடியோ எடுத்து போட்டுரு. நான் அப்படி சொல்லுங்க, ஒன்னால என்ன முடிஞ்சிருவோம் முடிஞ்சிருவோம். நிறைய பேர் கொட்டால ஆர்டர் கேட்டாங்க பா. டா இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான இது. பனையே பனையே பனையில அந்த பதினி வரும்பத்திகளா அந்த நீளமா இருக்கும்ல, அதை பிடிச்சி ஏதோ நசுக்குவாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் ஒரு பணம் வச்சிருக்காங்க பத்தியா, அந்த பாதுகாப்பு கேஸ் ஆதார். இந்த தங்கம் ஒண்ணு இருந்துச்சா கருப்பட்டி கிட்ட? எதுவும் பாம்பு எதுவும் கிட்ட அண்ட கூடாது. நாங்க படத்துல ஏன்னா பனங்காட்டுக்குள்ள இருக்கிறது ஓலையால செய்யப்பட வேண்டிய எதுக்குள்ளாலும் வந்து உட்கார்ந்துக்கிறோம். ஒரு மணிக்கு ஒரு வகை நாலு மணிக்கு ஒரு வகை அதான் டைம் இல்லை. பாம்பு எல்லாம் பாத்திருக்கீங்களா? பயப்பட மாட்டீங்களா? பயப்படும் பாக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு சின்ன குட்டி பாப்பா இருக்கு, அந்த குட்டி பாப்பாக்கு உண்டான கண்ணாடி பவுடர் எல்லாம் இங்க இருந்து ஸ்கூல் கிளப்பி விட்டுருவீங்க. ஸ்கூல் தப்பா வச்சுட்டு போயிருக்காப்பா. ரெண்டு வச்சுக்காதனால ஒண்ணு வீட்டுல வச்சிருக்கேன். இப்ப பூசி வாங்கி இது வந்து கிராமங்களின் பாத்ரூம், குடிசைகளின் பாத்ரூம். அப்படியே வா, அப்படியே கொள்ளு. இது அப்படியே பின்னாடி
அம்மா இப்ப கருப்பட்டி காய்ச்சின ஏனத்தை குப்பரா போட்டு இந்த கறி எல்லாம் தட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல. வண்டிக்கு ஒரு நொங்கு பறிச்சு கொடுத்துட்டாங்க. கருப்பட்டிக்காச்சலுக்கு முக்கியமான ஒரு விஷயம் எது இருந்தாலும் இந்த விரவுன்றது ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரி கெட்டுக்கட்ட அந்த டயத்துக்கு கரெக்டா வேணும். விரவு இல்லைன்னா லேட் பண்ணிட்டாங்கன்னா பதினி சலிச்சிரும். அதனால உடனே அந்த விரவு எப்பவுமே ரெடியாகவே வச்சிருப்பாங்க. இந்த விரவு ஒரேயாலத்தை கட்டுவாங்க, ஹெல்ப் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரேயாலே கட்டி இதை தூக்க முடியாது, தூக்கி விடுறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. என்னன்னா நேரம் நிமித்திடுவாங்க, நேரம் நிமித்தி தலை இப்படி உள்ள வச்சு அப்படி தூக்குவாங்க. அப்படியே பார்க்கும்போது புள்ள இருக்கு, என்னப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் நம்ம டெய்லி பார்க்கறதுனா யாரும் இது வரைக்கும் நான் இதை பற்றிலாம் நாங்கள் சொன்னதில்லை. இப்போ சொல்லணும்னு தோணுச்சு அதுதான். இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்கு கருப்பட்டியாக வந்து சேர்ந்துருது, நம்ம அசால்ட்டாக அதை சாப்பிட்றோம். ஆனால் அந்த கருப்பட்டி சாப்பிடுக்கும்னா எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? எதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது. இந்த விரவை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விரவை தூக்கிட்டு போய் வீட்டுக்கு கூடி கொண்டு போக முடியாதம்மா. முள்ளு குத்திரமா வந்து இந்த இது ஓப்பன் இது வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ஓலையை வச்சு மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த ஓலையை வச்சு மறைச்சி வச்சுருக்காங்க. இதை எடுத்துட்டு அதை உள்ள வச்சு அப்படி இங்கே தள்ளிடுவாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் அங்கிட்டு கூடி கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த கம்பத்தை அடிச்சு எடுப்பேன். கட்டி பச்சை ஒரே ஆள் தூக்குவே இல்ல, ஒரே ஆள் தானே தூக்குவியாத. நான் பாத்திருக்கேன், அதோ ஒரே ஆள் என்ன பண்ணுவாங்க அப்படி நேர குத்தி வச்சுட்டு அப்படியே தலையில எடுப்பாங்க. நம்ம இவங்களே எவ்வளவு தூரம் இது இதை வச்சுதான் அதை ரெடி பண்ணுவீங்க. என்ன அந்த காலத்துல முனிவர்கள் மந்திரவாதி மாயாவிகள் யூஸ் பண்ற மாதிரி மனிதனுக்கு நன்மை விளைவிக்கிற ஒரு விஷயம். அதுல ஒரு தீங்கு இல்ல பனையில. அது எல்லாருக்குமே தெரியும், பனையில வர்ற எல்லாமே மனிதனுக்கு நன்மை. என்ன பனையில வர்ற நிறைய விஷயங்கள்ல நிறைய சிட்டி வாழ்க்கைக்கு இப்ப கொண்டு வர்றது இல்ல, அவாய்ட் பண்ணிடுறாங்க. கிராமத்து மக்கள்ல மட்டும்தான் சாப்பிடுறாங்க. ஆனா இப்ப காலங்கள் மாற சோசியல் மீடியா வர சிட்டிகளுக்கு அது வருது. கண்டிப்பா வந்துகிட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த கருப்பு மட்டும் செய்ய மாட்டாங்களா? இங்க இருப்பியேனா? ஆனா எல்லா நாளுமே வேலை இருக்கும்னா? ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் கூட கிடையாது. வீணாவே போகாது. ஆனா அதுக்கு கஷ்டப்பட்டா அதை எடுக்கலாம். ஆறு மாசம் இது இருக்கும்ல அந்த சீஸ். ஆறு மாசமா? ஆறு மாசம் கழிச்சு கூலி வேலை போயிருவோம். கரு வெட்ட, களை எடுக்க, அந்த மாதிரி போயிருங்க. அப்ப உங்களுக்கு ஆறு மாசம் மட்டும் தான் தொழில் பாத்துக்கிறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி டூர் நீங்க பாத்திருக்கே மாட்டியே, இந்த மாதிரி ஒரு ஹோம் டூர் நீங்க பாத்திருக்கே மாட்டியே. ஒரு வித்தியாசமான அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்துகிட்டு இது எல்லாருமே பார்க்க முடியாத ஒரு விஷயம். கருப்பட்டி காய்ச்சற வீடியோ அடுத்த வீடியோ போடுவோம். தெரிஞ்சு தெரியாம ஒரு தீக்கங்கள் கிடையாதுல. மறக்காம எல்லாரும் அமிர்த பால் தெரியுதா?